வழங்கும் இன்றைய சிறப்பு செய்திகள். சஹாபாத் மலேசிய உறுப்பினர்கள் மக்கள் சமூக நலன் கருதி அதிர்ஷ்ட குலுக்கு திட்டத்தின் வழி நிதி திரட்டும் திட்டம். 100,000 வெள்ளிக்கு டிக்கெட் வாங்கி ஆதரவு வழங்கிய மனிதவள அமைச்சர் டத்தோசரி எம் சரவணன் அறிமுகம் செய்து வைத்தார். அகில மலேசிய நட்புறவு இயக்கங்களின் ஒருங்கிணைப்பு சங்கமான சஹாபாத் மலேசியாவின் உறுப்பினர்கள் மற்றும் மக்களின் குறிப்பாக இளைஞர்களின் சமூக நலன் கருதி அதிர்ஷ்ட குழுக்கு திட்டத்தை தொடங்கியுள்ளதாக இதன் தலைவர் ரமேஷ் சுப்பிரமணியம் கூறினார். இந்த சஹாபாத் மலேசியா உறுப்பினர்களின் நலனுக்காக மாபெரும் ஒன்று கூடும் நிகழ்வு மாயிகா தேசிய தலைவர் தான்ஸ்ரீசா விக்னேஸ்வரன் தலைமையில் அடுத்த ஆண்டு ஜனவரி 1 நடைபெறவுள்ளது. இதற்காக அதிர்ஷ்ட குழுக்கு திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்து வைத்த மனிதவள அமைச்சர் டத்தோசரி எம் சரவணன் 100,000 வெள்ளி மதிப்புள்ள அதிர்ஷ்ட குழுக்கு டிக்கெட்டை வாங்கி ஆதரவு வழங்கவிருப்பதாக அறிவிப்பு செய்துள்ளதாகவும் இதற்காக நன்றி கூறிக் கொள்வதாகவும் டத்தோ ரமேஷ் தெரிவித்தார். இந்த அதிர்ஷ்ட குழுக்கின் வழி நிதி திரட்டும் திட்டம் மாயிகா தலைமையகத்தில் அக்டோபர் 3 அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. சஹாபாத் மலேசியா என்று அறியப்படும் இந்த இயக்கத்தின் குறிக்கோள் திட்டங்கள் யாவும் இந்தியர்களின் சமூக பொருளாதார ரீதியிலான மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டுள்ளதாகும். இதன் வழி சஹாபாத் மலேசியாவின் உறுப்பினர்கள் மக்கள் மற்றும் இளைஞர்களின் சமூக நலனுக்கு உதவும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று டத்தோ ரமேஷ் சொன்னார். சஹாபாத் மலேசியா உறுப்பினர்களின் சமூக பொறுப்பு பொதுமக்களின் சமூக பொறுப்பு, தொழில் முனைவோர் உருவாக்குதல் மற்றும் புத்துயிர் பெற்ற இளைய தலைமுறையினரை புதிய சிந்தனை புதிய ஆற்றலுடன் உருவாக்குதல் ஆகியவை இந்த இயக்கத்தின் தலையாய நோக்கமாகும். இந்த திட்டங்களுக்கு நிதி அவசியம் என்பதால் அதிர்ஷ்ட குழுக்கு திட்டத்தை தொடங்கியதாக டாக்டர் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார். இந்த அதிர்ஷ்ட குழுக்கு திட்டத்திற்கான ஒரு நிகழ்வு எதிர்வரும் 1/1/2022 நடைபெறும். இதில் புரோட்டோன் X50 அக்ஸியா கார், மோட்டார் சைக்கிள், 1 பவுன் தங்க சங்கிலி, 1/2 பவுன் மோதிரம், 2 கைபேசி, மடிக்கணினி உள்ளிட்ட பல்வேறு கவர்ச்சிகரமான பரிசுகள் வழங்கப்படும். இந்த இயக்கத்தின் திட்டங்கள் செயல்கள் யாவும் வெற்றி பெற அமைச்சர் டத்தோசரி எம் சரவணன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா, மக்களுக்காக மக்களோடு தேசம். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.